வெல்கம் டு கணினியாசா. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, AWSல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றது பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் அக்கவுண்ட் அது பேரு. ஸோ மாஸ்டர் அக்கவுண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டு, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு கிரெடிட் கார்டு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா, ஒரு இமெயில் ஐடி வித் பாஸ்வேர்ட் ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் தான் பில்லிங் அக்கௌண்ட் உங்களுக்கு. சரிங்களா? அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி வந்து சர்வீசஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஆனால் அது வந்து நாட் செக்யூர்பிள். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎம்னு ஒரு சர்வீஸ் இருக்கு AWSல. ஸோ அந்த ஐஏஎம் சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணுறோம். அந்த யூசருக்கு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் பாலிசி. சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆக்சஸ் உள்ள பாலிசியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அட்டாச் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து AWSயோட சர்வீசஸ் வித் ஆல் சர்வீசஸ் வித் ரிசோர்ஸஸ், AWSல ஆல் சர்வீசஸ்ஸும் நம்மளால் இதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி அதில் உள்ள ரிசோர்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம எதுக்காக இதை கிரியேட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ லினக்ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் அக்கௌண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு ஒரு சூடோ ப்ரிவிலேஜஸ் உள்ள யூசர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த சேம் கான்செப்ட் தான் இதுலேயும். சரிங்களா? அதை எப்படி நம்ம லைவாக கிரியேட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம கூகுளில் போயிட்டு AWS கன்சோல்னு இது பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கன்சோல் பேஜ் ஓப்பன் ஆகும். சரி, AWS கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதில் போயிட்டு சைனிங் டு தி கன்சோல் இதில் போனீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரூட் யூசர் கிரியேட் பண்ணீங்கன்னா, ஸோ இதில் ரூட் யூசர்னு ஒன்று இருக்குது, ஐஎம் யூசர்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்ட்டில் எதை யூஸ் பண்ண போகிறோம்னா, அந்த ஐஏஎம் யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ ரூட் யூஸர் யூஸ் பண்ணி எப்போவுமே நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ஒர்க் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து ரூட் யூஸர் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் தான் பில்லிங், உங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் அடிக்கடி ரூட் யூஸர் யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த யூசரை வந்து யாராவது வந்து இது பண்ணிட்டாங்கன்னா, அவங்களே எல்லாமே இது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால ரூட் யூசர் யூஸ் பண்ண எப்போவுமே நம்ம ரூட் யூசர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு ஐஏஎம் யூசர் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு, அதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா, AWSோட சர்வீஸ் ஆல் சர்வீசஸ் வித் ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம இதில் போயிட்டு ரூட் யூசரில் போயிட்டு, ஸோ அந்த ஐஏஎம் யூசர் எதில் இருக்குன்னா, ஐஏஎம் சர்வீஸ் எல்லா சர்வீசஸும் இதில் தான் இருக்குது, ரூட் யூசரில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இதில் போயிட்டு சர்வீசஸில் போங்க. ஓகே. ஸோ இதில் நிறையா சர்வீஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஐஏஎம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், இந்த பார்த்தீங்களா. ஸோ செக்யூரிட்டி ஐடென்டிட்டி கம்பைலன்ஸ்னு ஒரு இதில் ஒரு டாபிக் கீழே நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் ஐஏஎம் போட்டுங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போயிட்டு யூசர்ஸ், ஸோ இதில் போயிட்டு ஆட் யூசர், புதுசாக ஒரு இது யூசர் க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? நான் சூப்பர் அட்மின் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கு வந்து AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட்னா ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் டெஸ்டிங்காக கஸ்டம் பாஸ்வேர்ட் தான் இது பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லாம் ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணால் தான் வந்து செக்யூர்டு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? இப்போ நான் வந்து டெஸ்டிங்னால கஸ்டம் பாஸ்வேர்ட் இது பண்ணிக்கிறேன். ஓகே. அப்புறமா யூசர் மஸ்ட் பி கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எடுத்துருங்க. இது எதுக்காக கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நார்மலாக ஐஏஎம் யூசரில் வந்து யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன சர்வீஸ் வேணுமோ அந்த சர்வீஸை வந்து நம்மளால் அவருக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியும். ஒவ்வொரு யூசருக்கும் அவங்க என்ன யூசர், ஒரு ப்ராஜெக்ட் டீம் இருக்குது, ஒரு டெவலப்பர் டீம் இருக்குன்னா, அந்த டெவலப்பர் டீமுக்கு என்ன தேவையோ அந்த சர்வீஸ் மட்டும் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெர்மிஷன் அலோவ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அந்த யூசர் லாகின் பண்ணும்போது ஒரு டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அவங்க லாகின் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணும்போது அவங்களே பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுக்குறது தான் இந்த வந்து பாஸ்வேர்ட் ரீசெட்டிங் தான் இந்த இது. ஸோ இப்போ வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம இப்போ தேவையில்லை. சரிங்களா? இது கொடுத்தீங்கன்னா அந்த யூசரே வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிப்பார், அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்ட் நம்ம கூட தெரியாது. சரிங்களா?
ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கூட அதை பாஸ்வேர்டு தெரியாது. அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் நம்ம பாஸ்வேர்டு வேணால் ரீசெட் பண்ண முடியும், மற்றபடி அவர் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாது, சரிங்களா. ஸோ ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இது வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லை, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த இதை வந்து டிக்கெட் எடுத்துடுறேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு யூசர் நேம் கொடுத்தோம், அப்புறம் வந்து ஆசஸ் டைப்பில் வந்து ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆசஸ் கொடுத்தோம், அப்புறம் ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட் வேணால் கஸ்டம் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ப்ரொடக்ஷன் சைடு நீங்கள் கண்டிப்பாக ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட் கொடுக்குறது தான் நல்லது, சரிங்களா. நான் இப்போ டெஸ்டிங்னால உங்களுக்கு கஸ்டம் பாஸ்வேர்ட் நான் கொடுத்தேன், நானே ஒரு சிம்பிள் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், சரிங்களா. ரெக்கார்ட் பாஸ்வேர்ட் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூஸ்னால நமக்கு வந்து தேவையில்லை, அதனால் அந்த டிக்கை நான் எடுத்துட்டேன், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பெர்மிஷன்ஸ், இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணுறோம், அட்டாச் எக்ஸிட்டிங் பாலிசி டைரக்ட்லி இருப்பதில் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் பார்த்தாலே என்னன்னு தெரியும் உங்களுக்கு, சரிங்களா. ப்ரொவைட் ஃபுல் ஆக்சஸ் டு ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் அண்ட் ரிசோர்ஸஸ், சரிங்களா. ஸோ இந்த ஃபுல் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபுல் ரைட்ஸும் அதில் உள்ள ரிசோர்ஸும். இந்த EC2 பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்கும், அதே மாதிரி எஸ்திரீன் ஒரு சர்வீஸுக்குன்னா அதுக்குள்ள நிறைய ரிசோர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு ரிசோர்ஸ் இருக்கும், சரிங்களா. அப்போ ஆல் ஏடபிள்யூ சர்வீஸஸ் அந்த ரிசோர்ஸோட ஃபுல் ஆசஸ் வந்து உங்களுக்கு அட்மிட் ரைட்ஸ் வந்து இந்த ஆசஸ் வந்து யூஸுக்கு வந்து என்ன செட் ஆயிடும். இந்த பாலிசியை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இப்போ கிரியேட் பண்ணுற அந்த IAM யூசருக்கு வந்து செட் ஆயிடும், சரிங்களா. இது எப்படி ஸ்கிரிப்டிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுறாங்கன்னா JSON தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறாங்க ஏடபிள்யூஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஸோ வெர்ஷன் கொடுத்துருக்கேன், என்ன வெர்ஷன் கொடுத்துருக்கு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இது கொடுத்துருக்கான், அப்புறம் வேரிக் ரேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அலோ ஆக்ஷன் கொடுத்துட்டு என்ன ஆல் சர்வீசஸ் ரிசோர்ஸும் ஃபுல்லு, சரிங்களா. ஸோ இது கொடுத்துட்டு இதுலேயே நீங்கள் வந்து பர்டிகுலராக எதுவும் கொடுக்கணுன்னா இதுலேயே நீங்கள் கொடுக்கலாம், என்ன ஆக்ஷன் EC2 கொடுத்துட்டு இதில் என்ன லோட் பேலன்ஸரா இல்லை வந்து ஆட்டோ ஸ்கேலிங்கா, ஸோ அந்த மாதிரி நீங்களாவே இதில் கூட அசைன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்களாவே பாலிசி கிரியேட் பண்ண முடியும், சரிங்களா. உங்கள் JSON நல்லா தெரிஞ்சுன்னா நீங்கள் இதில் வந்து பக்காவாக நீங்கள் இதில் வந்து இது பண்ணலாம், சரிங்களா. நமக்கு இப்போ வந்து ஜஸ்ட் என்ன இருக்கோ அப்படி நம்ம கொடுக்குறோம், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் வந்து கொடுத்தாச்சு, சரிங்களா. ஸோ கொடுத்து டிக், அதை டிக் மார்க் போட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு, ஓகே, டேக்லாம் நம்ம எதுவும் க்ரியேட் பண்ண வேண்டாம் டைரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு யூசர் க்ரியேட் ஆகிடும். ஸோ மேனேஜர் பாலிசி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் கிரியேட்டிவ்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு யூசர் வந்து க்ரியேட் ஆகிடுவார், ஓகேங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதில் தான் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், ஓகே. ஸோ இப்போ இது போயிட்டு இந்த கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்சோல் தான் உங்களுக்கு வந்து லாகின்க்கு வந்து யூஸ் பண்ணணும், சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணலாம், ஓகே. இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதை நான் காட்டுறேன். இதுதான் வந்து நம்மளோட ஐடி, ஓகே. ஸோ இதில் போயிட்டு இது பண்ணீங்கன்னா IAM போனீங்கன்னா, ஓகே, இப்போ யூசர்ஸில் போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு க்ரியேட் ஆயிருக்கு, சூப்பர் அட்மின் ஒரு யூசர் க்ரியேட் ஆயிருக்கு, சரிங்களா. இந்த யூசருக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம், ஓகே. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம், உங்கள் கம்பெனி உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்களா, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணனாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம், சரிங்களா. இதில் போயிட்டு கஸ்டமைஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அக்கௌண்ட் அலைஸ் வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி இருக்குன்னா ABC ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த ABC கம்பெனியோட நேமை கொடுத்துட்டு, ஸோ ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து 2020, ஸோ இப்போ வந்து உங்கள் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ஒரு இது க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம என்ன கஸ்டமைஸ் நேம் கொடுக்கமோ அலைஸ் நேம் வந்து அதில் க்ரியேட் ஆயிடும். ஏன்னா அந்த ஐடிலாம் அந்த ஐடி ஞாபகம் வைக்க முடியாதனால உங்களுக்கு நமக்கு நம்ம கம்பெனிக்கு தகுந்த மாதிரி உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இதை போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சைன் அவுட் பண்ணிடுறோம். இதை வந்து நம்ம காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் காப்பி பண்ணிங்கனாலே உங்களுக்கு காப்பி ஆயிடும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம், ஓகே, ரைட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் கூட பண்ண முடியும். இதில் போயிட்டு நான் அது வந்து பாஸ்வேர்ட் தெரியனால நான் காட்ட மாட்டேன்றேன், சரிங்களா. ஸோ இதில் போயிட்டு நீங்கள்
ஃபஸ்ட்டு டவுன்லோட் சிஎஸ்பின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூசர் க்ரியேட் பண்ணும் போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னாகும் அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இதை சைன் அப் பண்ணிடலாம். இப்போ வந்து திரும்பி அகைன் நம்ம என்ன பண்ணுறோம் டைரெக்டாக இதை யூஸ் பண்ணலாம். காப்பி பண்ணி வச்சுருக்கிறத போயிட்டு நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும். ஸோ ரெண்டு வழியாகவும் போகலாம், இப்படியும் போகலாம். ஸோ இது ஒரு வே. அதே மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் போயிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐடியை வந்து க்ரியேட் ஆகி போட்டுச்சு. இப்போ ஐஏஎம் யூசரில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அது வந்து என்ன கொடுப்போம், சூப்பர் அட்மின் கொடுப்போம். ஓகே, சூப்பர் அட்மின். கொடுத்துட்டு சைனிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், லாகின் ஆகும் சரிங்களா. இப்போ போயிட்டு நீங்கள் சர்வீசஸ் உங்களுக்கு எல்லா சர்வீஸும் இதில் ஒர்க் ஆகும். ஆனால் இதில் என்ன மட்டும் ஒர்க் ஆகாது, உங்களுக்கு பில்லிங் போனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது சரிங்களா. மற்ற எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும், பில்லிங் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து பில்லிங் செக்ஷன் வந்து ரூட் யூசர் மட்டும்தான் அந்த ஆக்சஸ் இருக்கும் சரிங்களா. மற்றபடி நம்ம சர்வீஸ்லாம் இதில் பண்ண முடியும். இப்போ ஈஸி டு கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈசி டூவில் உள்ள இதுதான் வந்து ரீசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈசி டூங்கிறது சர்வீஸ் நேமு. ஸோ அந்த ஈசி டூக்குள்ள நிறைய உங்களுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது. என்ன ரிசோர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் இருக்குது, இமேஜஸ் இருக்குது, இபிஎஸ் இருக்குது, அப்புறம் நெட்ஒர்க் செக்யூரிட்டி இருக்குது, லோட் பேலன்ஸிங் இருக்குது, ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் இருக்குது சரிங்களா. அது மாதிரி ஒவ்வொரு சர்வீஸுக்கும் இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் S3. ஓகே, S3 இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து என்ன ரிசோர்ஸ், பேக்கெட்ஸ், பேட்ச் ஆப்ரேஷன், அந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ ECT கம்ப்யூட்டுங்கிற ஒரு செக்ஷன்ல வரும், ஸ்டோரேஜ் செக்ஷன் S3 வரும், இந்த மாதிரி நிறைய செக்ஷன் செக்ஷனா இருக்கு. ஸோ இதுல இருந்துட்டு நீங்க வந்து எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்க ECT இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது எல்லாமே நீங்க வந்து மேனேஜ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து இந்த லாகினை யூஸ் ஒரு யூசர் இந்த லாகின் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.